வணக்கம் தோழமைகளே, இன்று கந்த சஷ்டி 6 பழமுதிர்ச்சோலைக்கான ஒரு திருப்புகள். வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயமாதொழிந்து தெளியேனே. வாதினை அடர்ந்த வேல்விழியர் தங்கள் மாயமாதொழிந்து தெளியேனே. மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதமணிந்து பணியேனே. மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாபதமணிந்து பணியேனே. ஆதியொடு அந்தமாகிய நலங்களாறு முகமென்று தெரியேனே. ஆதியொடு மந்தமாகிய நலங்களாறு முகமென்று தெரியேனே. ஆனதனி மாத்ரூப நிலை கொண்டதாடுமயிலென்று தெரியேனே. ஆனதனி மாத்ரூப நிலை கொண்டு ஆடுமயிலென்று தெரியேனே. நாதமொடு விந்து வானச உடல் கொண்டு நானிலும் அலைந்து திரிவேனே. நாதமொடு விந்து வானச உடல் கொண்ட நாளில் மலைந்து திரிவேனே. நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே. நாகமணிகின்ற நாத நிலை கண்டு நாடியதில் நின்று தொழுகேனே. சோதியுணர்கின்ற வாழ்வு சிவமென்று சோகம் அது தந்து எனையாழ்வாய். சோதியுணர்கின்ற வாழ்வு சிவமென்று சோகம் அது தந்து எனையாழ்வாய். சூரர் குளம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே. சூரர் குளம் வென்று வாகையொடு சென்று சோலை மலை நின்ற பெருமாளே. ஆத்ம நிலையிலிருந்து நாம் பிறப்பெடுத்து ஒவ்வொரு நிலையிலும் நாம் எப்படி வளர்ந்து வருகிறோம், அதனை எப்படி எதிர்கொண்டு வருகிறோம் என்பதை இப்பாடல் கூறுகிறது. அசுரர் குணம் உள்ளவர்களையும் அசுரர்களையும் அழித்ததற்கு பிறகு எப்படி நாம் வெற்றி பெறுகிறோம் என்பதையும் பாடல் கூறுகிறது. இதனையும் தினமும் உங்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் படித்து எல்லா வளமும் நலமும் பெற அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.